ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நான் அடிக்கடி பார்க்குற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். ஓகே, நிறைய அப்படி கிளையன்ட்ஸ் நான் பார்ப்பேன். அதில் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஓகே, அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. சரி, அவங்க கேட்குற தோரணையில் இருந்தே எனக்கு தெரிந்தது இது பெரிய ஆஃபீஸர் பேசுகிறாரு. ஓகே, ஒய்ஃபுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஓகே, என்ன யூஸ்வலாக டாக்டர் மல்லிகா தான் முதல்ல பேசுவாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது, பல வருடங்களாக மாத்திரையில் இருக்காங்க, யூஸ் இல்லை. ஸோ இதை மாதிரி தான் இப்போ எல்லாருமே என்கிட்ட வர்றாங்க. ஓகே, பல வருடங்களாக மாத்திரை சாப்பிட்டும் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதோடைய ஜிஸ்ட். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொன்னேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல் ஆஃபீஸர், அவருடைய ஒய்ஃப் அப்படி பார்த்த உடனே தெரிஞ்சுது ட்ரக்டாக இருக்காங்க, மருந்து மாத்திரைகள் கொடுத்து அப்படி அவங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ வந்தாங்க, உட்காந்தாங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள். ஓகே, மூத்த பையனுக்கு வந்து ஒரு 19 வயசு, அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைக்கு ஒரு 15-16 வயசு இருக்கலாம். ஓகே, 14 15 16 அவ்வளோதான், ஒரு குட்டி பிள்ளை. ஓகே, நான் அப்போ அம்மாவுக்கு சோமில்லன்ன உடனே பிள்ளைகளுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஓகே, ஸோ அம்மா தான் ஒரு வீட்டுக்கு ஹெல்த்தியாக வைக்க, சாப்பாடு கொடுக்க முக்கியமான ஆள். அம்மா இப்படி இருக்காங்களே, அதுவும் 10 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பிள்ளைகளை பார்த்தேன், பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, புஷ்டியாக இருந்தாங்க, செழிப்பாக இருந்தாங்க. ஓகே, ஆனால் மனசில் தான் இனம் புரியாத ஒரு கவலை, அது அவங்க கண்ணில் அப்படி அப்பட்டமாக தெரிஞ்சது. ஓகே, ஸோ எவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருக்குது, அது கிட்டத்தட்ட கல்யாணத்தில் இருந்தே ப்ராப்ளம் டாக்டர். எங்களுக்கு வந்து ஒரு 23 வயசில் கல்யாணம், அவளுக்கு மனைவிக்கு 23 வயசில் கல்யாணம். கல்யாணம் பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே ஆரம்பிச்சது. அவள் பயத்தில் ரொம்ப பயந்துட்டா, சரி அவள் கொஞ்சம் கத்தக்கூட செஞ்சா, ஆனாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அவளுக்கு வந்து இந்த பயம் போல் இருக்குது, இந்த கல்யாண எக்ஸாஷன் போல் இருக்குது அப்படின்ட்டு நான் அவளை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ அப்படி போச்சு, இது ஹனிமூன் பீரியட்லாம் போச்சு, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவள் வந்து கூலாகி செட்டில் ஆகி, அவள் நான் என்னைய கணவர் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கும்போது, 2 குழந்தைகள் பிறந்திருக்கு, ஒரு அபார்ஷன், இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் அவள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா, ரொம்ப இது பண்ணிடுவா. டெலிவரி ஆன உடனே மாத்திரை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி தான் முதல்ல ஆச்சு. முதல் குழந்தை பிறந்த உடனே நாங்கள் வந்து மாத்திரையை கொடுத்தோம். அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா, போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொன்னாங்க, மாத்திரைகளில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலை, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் அவள் திடீர்னு இரிட்டேட்டட் ஆகுவா, அது பண்ணுவா, மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும்போது எல்லாம் அவளுடைய மூடு எங்கேயோ போயிடும். ஒன்று கோபத்தில் இருப்பா, இல்லை எரிச்சலில் இருப்பா, வீட்டு வேலையை செய்ய முடியாது, இல்லை தூங்கிக்கிட்டே இருப்பா, மாத்திரையை கொடுப்போம் தூங்கிக்கிட்டே இருப்பா. இப்படி தான் எங்கள் திருமண வாழ்க்கை போச்சு. இதில் அடுத்த குழந்தையும் பிறந்தது. ஓகே, ஆனால் கேர் கிவிங்க்கு யாரும் கிடையாது, நான் தான். நான் வந்து சம்பாதிச்சா தான் வீட்டுக்கு பணம். நான் வந்து என்னுடைய அம்மாவை கொஞ்ச நாள், அவங்களுடைய அவளுடைய அம்மா அப்பா மார்களை கொஞ்ச நாளைக்கு நான் ஹெல்ப்புக்கு கேட்டிருந்தேன். அவங்களால ரொம்ப நாள் பார்க்க முடியல, போயிட்டாங்க, கோவப்படுவாங்க, சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, அம்மா எனக்கு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ நான் தான் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்த குழந்தை வரும்போதும் இது ரொம்ப அதிகமாச்சு. கத்துவா, கூச்சல் போடுவா, வர 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 என்னால் தாங்கவே முடியல. அப்போ நாங்கள் வந்து மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு டாக்டர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் ஒப்பீனியன் கேளுங்கன்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் ஒப்பீனியன் கேட்டோம். கைனகாலஜிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு 33 வயதாகுதுல்ல, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுவோம் சொன்னாங்க. ஓவரிஸோட ரிமூவ் பண்ணிட்டாங்க. நானும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பாடு, இதனால மாத்திரை, இதனால அவங்கள தூங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அதனால நாங்கள் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டோம், அலாங் வித் ஓவரிஸ். யூட்ரஸை ரிமூவ் பண்ணுவாங்க, ஆனால் ஓவரிஸோட சேர்த்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ அப்போ நான் சொன்னேன், ஐயோ அப்படின்னா அது நல்லது இல்லையே சார், 33 வயசுலேயே அப்படி பண்ணுறது நல்லது இல்லையே. நான் இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லணும். எனக்கு ஒருத்தடவை வயிற்றில் ஸ்கேன் பண்ணி சிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓகே, உடனே சிடி ஸ்கேன், அது இது பயம் காட்டுவாங்க.
எல்லாரும் நானும் பயந்துகிட்டேன். உடனே என் ஹஸ்பண்டு என் மகன் எல்லாம் தனியா போன இடத்துல இவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஓகே சிடி ஸ்கேன் பண்ணணும், ஏதோ ஒரு சிஸ்டருக்கு இட் ஷுட் பி தரோலி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லி நானும் போய் இந்த சிடி ஸ்கேன் மெஷினுக்குள்ளெல்லாம் படுத்து பார்த்தோம். சிஸ்ட் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கேட்டோம். ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன், உனக்கு வந்து இதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுல, 50 வயசு ஆகுது, 48 வயசு 50 வயசோ 48 வயசுன்னு நினைக்கிறேன். ஓகே மெனோபாஸ் நெருங்கிச்சு, நீ வந்து அதெல்லாத்தையும் யூட்ரஸ் எல்லாம் எடுத்துடலாம் போ, அதான் உங்களுடைய ஒரே அட்வைஸ். வித் அலாங் வித் ஓவரிஸ் கோ. அப்போ எனது மகளும் எனது மருமகனும் ஓகே, அப்போதான் அவங்க மெடிக்கல் காலேஜில் படித்து முடிச்சிருந்தாங்க. வாங்க எங்கள் மேடத்திட்ட கூட்டிகிட்டு போகிறோம், லலிதா மேடம் நினைக்கிறேன். ஓகே வண்டர்ஃபுல் லேடி. அப்போ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க செக் பண்ணாங்க, செக் பண்ணி சொன்னாங்க எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, பட் எனிவே இது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் சிஸ்ட்டு தான், பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஐ அட்வைஸ் யூ 65 வயசுக்கு முன்னால் உங்கள் யூட்ரஸையோ உங்கள் ஓவரிஸையோ எடுக்காதீங்க அப்படின்னாங்க. என்னடா வித்தியாசமாக சொல்கிறாங்களே, ஏன் மேடம் ஏன் எடுக்கக்கூடாது, மெனோபாஸ்லாம் இப்போ ஏஜ் நெருங்கிடுச்சுல, ஏன் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த தெம்பு போயிடும். அவங்களுக்கு அதை வார்த்தையால் டெக்னிக்கலாக சொல்ல தெரியல. எஸ் ஓவரிஸில் ஆண்ட்ரோஜன்ஸும் இருக்கு, அந்த ஆண்ட்ரோஜன்ஸ் நல்லா இருந்தால் தான் தெம்பு இருக்கும் அப்படின்னாங்க. தேங்க்யூ மேடம், உங்களால தான் நான் இப்போ தெம்பாக இருக்கேன். ஓகே ஸோ யூட்ரஸ் இன்னும் எடுக்கலாம். ஓகே 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே 33 வயதில் யூட்ரஸ் எடுக்கப்பட்டு சரி, அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, இல்லை சேம் ப்ராப்ளம் கண்டினியூடு. ஓகே இந்த ப்ரீமென்சஸ் டென்ஷன், ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் தான் இந்த பிரச்சனைலாம் வருது. ஒருவேளை யூட்ரஸையும் ஓவரிஸையும் சேர்த்து எடுத்துட்டா இது சரியாகும் அப்படின்னு நான் நினச்சி டாக்டர்ஸ் சொன்ன ஆலோசனையின்படி நான் எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு. சர்ஜரிக்கு அப்புறம் இன்னும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்லேயே மாத்திரைகளை நிறையா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ஒரு இடத்துல படுக்க மாட்டேங்கிறாங்க, எழும்புவாங்க அது சரியில்லை இது சரியில்லைம்பாங்க, கத்துவாங்க கூச்சல் போடுவாங்க, அதோ என்ன அடிக்க வரோம் அப்படி இப்படிம்பாங்க. ஸோ மாத்திரைகள் கூடிச்சு நிறையா வச்சுருக்காங்க ஹிஸ்ட்ரி, பல்வேறு பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, பெங்களூர் நிம்ஹான்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ நான் இதை கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கேன், திருப்பி 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 பார்க்குறேன். சோகம் சூழ்ந்த அம்மாவுடைய இருந்தும் அம்மாவுக்கு கேர் கிவ் பண்ணுற இடத்துல குழந்தைகள், ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் ஒரு அன்பான வார்த்தை, பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறவருக்கு ஒரு வாய் விட்டு பேச ஒரு துணை கூட இல்லை. ஓகே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மெடிக்கலாக என்னெல்லாமோ செஞ்சு 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 மனிதர்கள் படித்த ஞானம், இதெல்லாம் நான் படித்த புக்ஸ் தான். ஓகே நான் அதை ஒரு ஷார்ட் காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில். ஓகே மனிதனால் பெஸ்ட் பிரெயின்ஸ் தான் மெடிக்கலுக்கு போகிறாங்க, டாக்டர்ஸ் ஆகிறாங்க, தெரியும் உங்களுக்கு பெஸ்ட் பிரெயின்ஸ் உயிரை கொடுத்து படிக்கிறாங்க, உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க, உயிரை கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறாங்க. வாட் கோஸ் ராங், இது ஒரு கேஸ்னால் பரவாயில்ல, இப்படி தான் இப்படிதான் மாத்திரை கொடுத்தோம் மாத்திரை கொடுத்தோம் மாத்தி கொடுத்தோம் மாத்தி கொடுத்தோம், இன்னும் எங்களுக்கு தீர்வு இல்லை, இன்னும் எங்களுக்கு விடிவு இல்லை, என்ன செய்யறது, அப்படி ட்ரக்டா எல்லா மோட்டிவேஷனும் இழந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அற்று போய் அப்பா என்னை விட்டுருங்கப்பா போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிற லெவலுக்கு நம்ம மனிதர்களை கொண்டு வரணுமா, வேற வாட்டு வழி இல்லையா. ஓகே ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு பொறுப்பாக எடுத்து நம்ம செய்யணும். அந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு வேதனை, மனதெல்லாம் வேதனை, அந்த அப்படியே சொருகிற கண்ணோட அப்படியே ஒரு ஹோப்போட என்னையை பார்க்குறாங்க, ஏதாவது ஹோப் இவங்கள்ட்டையாது, மாத்திரை எல்லாத்தையும் இல்லாமல் நான் ஒரு அலர்ட் மைண்டோட, மேடம் நான் கத்துவேன் தான் மேடம், நான் கூச்சல் தான் போடுவேன் மேடம், ஆனால் மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்களே மேடம், தூங்கிக்கிட்டே இருக்கனே மேடம், உடம்பெல்லாம் பெருத்து போச்சு மேடம், எதுக்கு நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் மேடம். ஸோ வி ஹவ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே ஸோ மாத்திரைகள் அற்ற, இப்போ நான் என் பேஷண்ட்ஸ் வராங்க கவுன்சிலிங் பண்ணுவேன், பொறுமையாக இருங்க மாத்திரை வேண்டான்னு தான் என்கிட்ட வருவாங்க, அம்மா பயப்படாதீங்க, அம்மா என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது,
இழுத்துட்டு போது இழுத்துட்டு போது. அவன் டைமா கொடுங்க, என்னது இழுத்துட்டு போது, நான் பாத்துக்கிறேன், கொடுங்க போனை. மேடம் எனக்கு ஒரு மாதிரி செய்து வாய் கோணிட்டு போகுது, இங்கே இழுக்குது. ஆமா மாத்திரை எல்லாம் இப்போ தானே நிப்பாட்டி இருக்கோ, சில வேலை அப்படி இருக்கோ. ஹோல்ட் ஆன், நான் உங்களை இங்கே இருந்து தூரத்துல இருந்தே உங்களுக்கு என்ன, சப்போஸ் நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் டாக்டர் தானே, உங்களுக்கு நான் மாத்திரை சொல்றேன், அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஹோல்ட் ஆன், இல்லையே இல்லையே, அதுக்குள்ள அந்த அம்மா போடுற கூச்சல் என் பையனுக்கு ஏதோ ஆகுதே, சாக போறானே. அட முட்டாள்களா, இந்த பையனை உடனே திருப்பி போய் அவ்வளவு மாத்திரையும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி எலக்ட்ரிக் ஷாக்க கொடுத்தா தான் இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு திருப்தி வருது. தயவு செய்து தயவு செய்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டா காசு ஜாஸ்தி தான், அது உங்களுடைய எப்படியாவது சரி பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஆசைக்கு அது இருக்கக்கூடாது. ரியலா பேஷன்ஸுக்கு உங்க பிள்ளைகளுக்கு அது ஹெல்ப் பண்ணுதா, உங்க ஒய்ஃபுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுதா, அப்பந்தான் செய்யுங்க. ஓகே, அறிவு கொட்டி கிடக்குது இப்போ, எல்லா அறிவு தான். ஒரு உங்க மொபைல் போன்ல ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா அறிவு வருது. ஓகே, நீங்க தான் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ண தெரியணும். ஓகே, மக்கள் இந்த மாயையிலிருந்து ஈஸி ஈஸி வழி ஒரு மாத்திரை மட்டும் என்ன, மனசை நீங்க மாத்துறதுக்கு பதிலா, நானே மனசை மாறுறதுக்கு பதிலா, சேஞ்ச் இஸ் பெயின்ஃபுல். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகணும்னு ஆசை கிடையாது, அப்பா அம்மாக்கு ஆசை கிடையாது. வாலிப மகன் சேஞ்ச் ஆயிட்டான்னா எங்கேயோ பறந்துடுவானோ, அங்க இருக்கு அம்மா, அம்மா விடுங்க, உங்க கையில இருந்து அவன் வளர முடியாதுமா, அவன் தனியா நல்லா இருப்பாம்மா, அனுப்புங்க, இங்க வேலை கிடைக்குது அங்க வேலை கிடைக்குது, அனுப்புங்க. இல்லம்மா அவனுக்கு சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிட மாட்டாமா, எது முக்கியத்துவம் தெரியலையா. சோ ஒரு மருத்துவ உலகத்தில், மனநல மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி வரணும். புரட்சிக்கு தெம்பு வேணும், தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே.